ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பேர்ட்ஸ் அப்டேட் வெர்சன். நம்ம இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லவ் பேர்ட்ஸ் இல்லாட்டி பஜ்ஜீஸ் அதை எப்படி ப்ரீடர் இல்லாட்டி பெட் ஷாப்லேருந்து செலக்ட் பண்ணி வாங்க போகிறதுன்னு பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் நம்ம புதுசாக பேர்ட்ஸ் வளர்த்த போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு ப்ரீடர்கிட்ட வாங்குறது பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ப்ரீடர்கிட்ட நம்ம போய் பொறுமையாக பார்த்து ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதோடய ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்து நல்ல படியாக வாங்கலாம். அதே மாதிரி ப்ரீடர்ஸ் மேக்ஸிமம் உங்களுக்கு தரமான பேர்ட்ஸாக தான் கொடுப்பாங்க. இதே பெட் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டிசீஸால் அஃபெக்ட் ஆன பேர்ட்ஸை ஒரு சில இடத்துல விற்கிறாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்கணும். ஸோ அதுக்காண்டி தான் இந்த வீடியோ, எப்படி நம்ம பேர்ட்ஸை கரெக்டாக செலக்ட் பண்ணி வாங்குறது அப்படிங்கிறது தான். ப்ரீடர்கிட்ட இருந்தாலும் சரி, பெட் ஷாப்பில் இருந்தாலும் சரி, இப்போ நம்ம சேனலில் சொல்ல போகிற இந்த திங்ஸ், இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி வாங்குறது போல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. பேர்ட்ஸோட ஐஸை ஃபஸ்ட்டு பாருங்க. பேர்ட்ஸோட ஐஸ் தான் மெயின். அந்த ஐஸ்லேருந்து ஏதாவது நீர் வடிஞ்சிட்டு இருந்தால் கண்டிப்பாக பேர்ட்ஸ் ஏதோ டிசீஸால் அஃபெக்ட் ஆகிருக்கு. அதனால தான் அது மாதிரி இருக்குது. பேர்ட்ஸோட ஐஸ் நல்ல பவர்ஃபுல்லாக நல்லா பார்த்தாலே தெரியும் பேர்ட்ஸ் எவ்வளோ ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பேர்ட்ஸோட ஃபெதர்ஸ் ரெக்கையெல்லாம் கொட்டாமல் குட்டி பேர்ட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணக்கூடாது. அதெல்லாம் ஏதோ டிசீஸெல்லாம் அஃபெக்ட் ஆகிருக்கும். பேர்ட்ஸோட ஃபெதர்ஸ் எல்லாம் ஃபுல்லாக இருக்கணும். நல்லா பார்த்தாலே தெரியும் கலர்ஃபுல்லாக, நல்லா ஃபுல்லாக வால்லாம் முழுசாக எந்த ரெக்கையும் கொட்டாமல் இருக்கணும். அந்த மாதிரி பேர்ட்ஸை செலக்ட் பண்ணி வாங்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸோட நகம். ஃபிசிக்கலாக பேர்ட்ஸுக்கு ஏதாவது அடிபட்டிருக்கா, நகங்கள் ஏதாவது இல்லாமல் இருக்கா, சில பேர்ட்ஸுக்கு விரலே இல்லாமல் இருக்கும், ஏதாவது சண்டையில் இன்னொரு பச்சீஸ் கடிச்சு போட்டுரும், அந்த மாதிரி பேர்ட்ஸை நம்ம செலக்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக அது நம்மகிட்ட வந்து ப்ரீட் ஆகுறது ரொம்ப ரேர் தான். அதனால ப்ரீடாகி எக்லே பண்ணோன்னா அதனால் அதோட சிக்ஸை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம ஃபிசிக்கலாக பார்க்கும் போல் பார்த்து பேர்ட்ஸுக்கு ஏதாவது விரல்கள் அடிபட்டிருக்கா, காலில் ஏதாவது அடிபட்டிருக்கா, இறக்கைகளில் ஏதாவது அடிபட்டிருக்கா, மூக்கெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா, எங்கேயாவது உடஞ்சிருக்கா, அந்த மாதிரி எல்லாமே பார்த்து தான் வாங்கணும். அப்போ தான் அது வந்து நம்மக்கிட்ட நல்லபடியாக ப்ரீட் ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா லவ் பேர்ட்ஸோட லவ் பேர்ட்ஸ் ரொம்ப ஆக்டிவாக இருக்க மாதிரி பார்த்து வாங்கணும். சில பேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா கேஜோட மூளையில் போய் உட்காந்து தூங்கிட்டு இருக்கும், சில பேர்ட்ஸ் ஓரத்தில் தூங்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி பேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது ஆக்டிவாக இருக்காது. ஏதோ டிசீஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆன பேர்ட்ஸ். நம்ம செலக்ட் பண்ணுற பேர்ட்ஸ் நல்லா பறந்துட்டுருக்கா அந்த மாதிரி பார்க்கணும். நீங்கள் பிகினர், இப்போ தான் வளர்க்க போகிறேன், நான் அப்போ தான் புதுசாக வாங்க போகிறேன் அப்படின்னா மேக்ஸிமம் மார்னிங் டைமில் போய் பார்த்து வாங்க. மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது பேர்ட்ஸை வாட்ச் பண்ணுங்கள். எதுக்கு நல்லா ஆக்டிவாக இருக்குது அப்போ தான் தெரியும். நீங்கள் போகும்போது எது பறக்குது, அது நல்லா பறக்குது, அது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கினீங்கன்னா அது கண்டிப்பாக நமக்கு செட் ஆகாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் திடீர்னு பறக்கும். அதனால் நீங்கள் இப்போ 10 மினிட்ஸ் வாட்ச் பண்ணிங்கன்னா அது தெரியும், நல்லா ஃபுட் எடுக்குதா, நல்லா ஃபீட் எடுக்குதா, பேர்ட்ஸ் நல்லா ஹெல்த்தியாக பறக்குதா, அதுக்கு ஏதாவது அடிபட்டுதா, எல்லாமே அப்போ தான் நம்ம நல்லா ஐடென்டிஃபை பண்ண முடியும். இல்லைனா நம்மளால் கண்டிப்பாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அப்புறமா என்னென்னு பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் வாங்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக மார்னிங் டைமில் போங்க. ஏன்னா ஈவினிங் டைமில் பேர்ட்ஸ் எல்லாமே தூங்கும். அதுக்கு சூரியன் போயிட்டாலே அது தூங்குகிற டைம் வந்துடும். ஸோ அது என்ன பண்ணுன்னா எல்லாமே தூங்கும். உங்களுக்கு வந்து எது ஹெல்த்தியான பேர்ட்ஸ் எது அன்ஹெல்த்தியான பேர்ட்ஸுங்கிறத கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நல்ல வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பர்சனால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ நீங்கள் பிகினராக இருந்தால் நீங்கள் மார்னிங் டைமில் போனீங்கன்னா உங்களுக்கு போனால் நல்லா பார்த்தாலே தெரியும் டிசீஸால் அஃபெக்ட் ஆன பேர்ட்ஸ் கண்டிப்பாக தூங்கிட்டு இருக்கும். நல்ல பேர்ட்ஸ், நல்ல ஹெல்த்தியான பேர்ட்ஸ் எல்லாம் நல்ல ஃப்ளையிங்கில் இருக்கும். அதே மாதிரி பேர்ட்ஸோட பின்பகுதியில் ஏதாவது அதோட பூ ஒட்டிகிட்டு இருக்கா அந்த மாதிரி பார்க்கணும். ஏன்னா சில பேர்ட்ஸுக்கு அந்த மாதிரி டிசீஸ், அது ரொம்ப கஷ்டமான டிசீஸ். அது வந்ததுன்னா பேர்ட்ஸ் மேக்ஸிமம் டெத்தாக சான்சஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம செக் பண்ணணும். அதுக்கு ஏதாவது இது இல்லாமல் ஃபுல்லாக பேர்ட்ஸ் பார்த்தாலே க்ளீனாக நீட்டாக எந்த ஃபெதர்ஸ் இல்லை, ஃபெதர்ஸ்லாம் ஃபுல்லாக எல்லாமே எந்த டேமேஜ் இல்லாமல் இருந்தால் மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போட்ட 2 வீடியோக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. இந்த வீடியோவும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். இது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.